அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம் அத்தியாயம் 11. சித்திகள். மனத்தை கட்டுப்படுத்துவதே யோகத்தின் நோக்கம். யோகத்தை விதிப்படி பழகினால் அணும் அமானுஷ்யமான சித்திகளையும் சக்திகளையும் அடையலாம். யோகத்தை பூர்ணமாக அபியாசம் செய்தவனுக்கு பிறர் கண்களுக்கு தெரியாமல் தன்னை மறைத்துக் கொள்வது, பிரம்மாண்டமாக பருத்து தோன்றுவது லேசான பொருளிலும் லேசாகிவிடுகிறது. பிறர் உடம்பினோர் புகுந்து கொள்வது, விருப்பம் போல் இயற்கையை மாற்றுவது முதலிய பல அமானுஷ்யமான அபூர்வ சித்திகள் உண்டாகும். ஒரு யோகி இயற்கையின் எல்லா சக்திகளுக்கும் தலைவனாகி அவைகளை தன் இஷ்டம் போல விநியோகம் அல்லது பிரயோகம் செய்யலாம். ஐம்பெரும் பூதங்களும் அவன் ஆணைக்கு அடங்கிவிடும், அடங்கி கிடக்கும். ஞானிகளின் சத்சங்கர்ப்பம் என்னும் சக்தியின் மூலம் தங்கள் தூள சரீரங்களை தங்கள் பிரியம் போல் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். தன்னுடைய சரீரம் ரோஜா மலர்களாக மாறிவிட வேண்டும் என்று கபீர் சங்கற்பித்தார். அது ரோஜா மலர்களாகிய ஒரு கொத்தாகி விட்டது. மாணிக்க வாசகர் தன்னுடைய சங்கற்பத்தால் தன் சரீரத்தை பெருஞ்சோதியாக செய்து விட்டார். ஒரு யோகி தன்னுடைய ஞான திருஷ்டியால் சீடர்களின் சம்ஸ்காரங்களையும் அவர்களின் குற்றங்குறைகளையும் கண்கூடாக கண்டறிந்து அவைகளை சீக்கிரமாக நீக்குவதற்கு அவரவர்களின் பரிபாகத்திற்கு தகுந்தபடி சாதனங்களில் பழகுகிறார். ஒரு ஞானியும் கூட இதை செய்யக்கூடும். யோக சம்யமம் அல்லது தாரணை, தியானம், சமாதி என்பனவற்றை ஏக காலத்தில் அனுஷ்டிப்பதால் ஒரு யோகி எதை செய்கிறானோ அதை ஒரு ஞானி தன்னுடைய சத்சங்கல்பம் என்னும் சக்தியால் விரும்பிய உடனே சிருஷ்டித்து விடுகிறார். சமர்த்த ராமதாஸ் என்பவரின் சீடர் ஒருவர் தன்னுடைய ஆத்ம சக்தியை தன்னிடம் காமத்தை அடைந்த ஒரு விலைமாதின் பெண்ணிடம் பிரயோகம் செய்தார். அந்த சீடர் அவளை உற்று பார்த்தார். அவ்வளவுதான், அவளுடைய காமம் மறைந்து விட்டது. அவள் தெய்வ பக்தியுள்ளவளாக மாறிவிட்டாள். சக்தி சஞ்சாரம் அல்லது சக்தியை பிரயோகம் செய்வது உற்று நோக்குவதாலும் தொடுவதாலும் சங்கர்ப்பத்தாலும் செய்யக்கூடும். ஆத்ம மார்க்கத்தின் உயர்நிலையில் பேச்சினால் சம்பந்தம் வைத்திருப்பது மிக அற்பமாகவே இருக்கும். கேவலம் சங்கல்பத்தாலும் நினைப்பதாலும் மனத்தின் அலைகள் இன்னொரு மனத்திற்கு அனுப்பப்படுகின்றன. சாங்தேவ் என்னும் ஒரு யோகி இயற்கையினிடம் தங்கி தனக்கிருக்கும் செல்வாக்கை பூனாவுக்கு அருகிலுள்ள அலந்தி என்ற விடத்தில் வாழும் ஞான தேவருக்கு காட்டுவதற்காக ஒரு புலியை வாகனமாகவும் ஒரு சர்ப்பத்தை சாட்டையாகவும் கொண்டு விருதுகளோடு பவனி வந்து கொண்டிருந்தார். ஞானதேவர் தன்னுடைய சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் தங்கள் வீட்டை சுற்றியுள்ள உயரமான மண்குட்டி சுவரின் மேல் ஏறி நின்று தங்களை தாங்கும்படி அந்த சுவருக்கு ஆணையிட்டு சாங்தேவரை நல்வரவேற்க காத்திருந்தார்கள். அந்த சுவரும் அவரின் ஆணைப்படியே அவர்களை தாங்கி கொண்டிருந்தது. மன்சூர் எனும் பெரிய பிரக்யாதி பெற்ற பிரம்மஞானி ஒரு முசல்மான். அவர் சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு பஞ்சாபில் உள்ள மூல்தான் என்னும் இடத்தில் வாழ்ந்தவர். அவர் எப்பொழுதும் அனால்ஹக் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். இது வேதாந்திகளின் சோகம் அல்லது அகம் பிரம்மாஸ்மி என்னும் மகா வாக்கியத்திற்கு சமமானது. ஜனங்கள் அப்பொழுது அவ்விடத்தை ஆண்ட பாதுஷாவிடம், மன்சூர் என்பவர் ஒரு நாஸ்திகர் என்றும் ஆதலற்றான், ஆதலால் தான் அனல்ஹக் என்று சதா சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார்கள். பாதுஷா இதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு மன்சூரை துண்டு துண்டாக வெட்டி எறியும்படி ஆணையிட்டார். அவ்விதமே அவர் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட்டார். அப்படி இருந்தும் கூட வெட்டி எறியப்பட்ட அந்த மாமிச துண்டுகள் ஒவ்வொன்றும் அனல்ஹக் அனல்ஹக் என்று சொல்லிக் கொண்டிருந்தனவாம். அவர் பரிபூர்ணமான சமாதி ஞானியானபடியாலும் பூர்ண பிரம்ம சாக்சாரம் அடைந்து விட்டபடியாலும் அவருக்கு வலி என்ற உணர்ச்சியே இல்லை. அவர் சரீர பிரக்ஞைக்கு மேலே போய்விட்டார். அவர் உண்மையில் ஒரு விதேகி அல்லது தேகம் இல்லாதவர்தாம். பிறகு அவர்கள் அந்த மாமிச துண்டுகளையும் எலும்புகளையும் நெருப்பில் போட்டு விட்டார்கள். அப்பொழுதும் கூட அந்த சர்ம பல்கள் சாம்பல்கள் அனல்ஹக் என்றே சொல்லிக் கொண்டிருந்தனவாம். சாம்ஸ் தாம்ரீஸ் என்பவர் மூல்தானை சேர்ந்த ஒரு பிரம்ம ஞானி. அவரும் கூட சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் ஒரு ஹிந்து சன்னியாசி. அவர் சன்னியாசி வேதங்கள் 10 புரி என்னும் வகையைச் சேர்ந்தவர். அவரை தங்களுடைய பக்தத்திற்கு உரியவராக்கி கொள்ள முசல்மான்கள் அவருக்கு சாம்ஸ் தாம்ரீஸ் என பெயரிட்டார்கள். அவரும் சதா அனல்ஹக் என்பதையே சொல்லிக் கொண்டிருந்தபடியால் அவரும் அப்பொழுதிருந்த பாதுஷாவால் வெறுக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு மிக்க பசி உண்டாயிற்று. யாரோ ஒருவன் அவருக்கு பச்சை மாமிச துண்டு ஒன்றை கொடுத்தான். அதை பக்குவம் செய்வதற்காக பக்கத்தில் இருந்த மனிதரை நெருப்பு கேட்டார். அவர் பாதுஷாவின் தண்டனைக்கு அஞ்சி அவருக்கு நெருப்பு கொடுக்க மறுத்துவிட்டார். பின்பு அந்த சன்னியாசி தன்னுடைய உள்ளங்கையில் மாமிசத்தை வைத்து சூரியனுக்கு காட்டி, ஓ சூரிய பகவானே, நீ இப்பொழுதே கீழே வந்து எனக்காக இந்த மாமிசத்தை பக்குவம் செய்து கொடு, நான் பெரிதும் பசித்தவனாயிருக்கிறேன் என்று ஆணையிட்டார். உடனே சூரியனும் கீழே வந்து அவருடைய ஆணையின்படி மாமிசத்தை பக்குவம் செய்து கொடுத்தார். அம்முனிவர் அதை அருந்தி திருப்தி அடைந்தார்.
கொடூரமான சூரிய கிரணங்கள் மூல்தானியில் உள்ள ஜனங்களையும் பாதுசாவையும் எரிக்க ஆரம்பித்து விட்டன. பாதுசா பயத்தால் நடுங்கி சாம்ஸ்தாஃபிரிசிடம் சரணாகதி அடைந்து, கடவுளே மன்னிக்க வேண்டும், சூரியனை தனது இருப்பிடத்திற்கு அனுப்புங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோரும் மாண்டு போவோம் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பிறகு சன்னியாசி, சூரிய பகவானே, நீ உன் இருப்பிடம் செல்லலாம் என ஆணையிட்டார். சூரியனும் ஞானியின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பழைய இடத்திற்கு போய்விட்டான். ஒரு ஞானி கடவுளாகவே இருக்கிறார். அவர் சத்சங்கல்பம் அல்லது இச்சா மாத்திரத்தில் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அவருக்கு பொக்கிசம் இல்லாது போனாலும் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசனாய் இருக்கிறார். சக்கரவர்த்திகளிடம் சக்கரவர்த்தியாக ஒரு சன்னியாசியின் முன்பு ஒரு அற்ப பாதுசா எம்மாத்திரம். பாதுசாவின் உத்தரவால் சாம்ஸ்தா ஃப்ரீஸ் தோல் உரியும் வரையில் சவுக்கால் அடிக்கப்பட்டார். அடிப்பதை நிறுத்தும் வரையில் அவர் சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருந்தார். கபீர்தாசரின் பிணம் புஷ்பங்களாக மாறிவிட்டது. அவைகளில் ஒரு பாதி இந்துக்களால் காசியிலும், இன்னொரு பாதி மாக்ஹார் என்ற இடத்திலும் புதைக்கப்பட்டது. திருவள்ளுவ முனி சித்தியடைந்த பிறகு அவருடைய உடம்பு பொன்னாக மாறிவிட்டது. தென்னிந்தியாவில் உள்ள சாமி சன்னியாசிகளின் உடம்புகள் அவர்கள் இழந்தவுடன் ஒரு ஜோதி கூடமாக மாறிவிட்டனவாம். புத்தர் வேதியாலும், சங்கரர் மூலத்தாலும், ராமகிருஷ்ணர் பிளவையாலும், விவேகானந்தர் நீர்ரோகத்தாலும் சித்தி அடைந்தது உண்மையே. உடல் நோய் இருந்த போதிலும் கூட அவர்கள் தாங்கள் வேறு சரீரம் வேறு என்னும் அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தவர்களானபடியால் அவர்களுக்கு எவ்வித துன்பமும் இருக்காது. ஒரு ஞானியினுடைய நோக்கத்தில் அவருக்கு சரீரமே கிடையாது. தன்னுடைய தேகத்தை பற்றி அவர் ஒருபோதும் கவலை எடுத்து கொள்வதில்லை. அவருக்கு சரீரமானது ஒன்றுக்கும் உதவாதது என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட சதுப்பு நிலம். காய சித்தியடைந்த ஒரு பரிபூரண ஹடயோகி ஒரு வைரம் பொருந்திய சரீரத்தை உடைத்தாயிருப்பதால் அவரை எவ்வித நோயும் அணுக மாட்டாம். சித்தி அல்லது அற்புதம் என்னும் பொருள் எங்கும் இல்லை. ஒரு சாதாரண மனிதன் உயர்ந்த ஆத்ம விஷயங்களின் ஞானத்தை சிறிது கூட அறியாதவனாய் இருக்கிறான். அவன் மறதி என்னும் சமுத்திரத்தில் மூழ்கியிருக்கிறான். அவன் உயர்ந்த ஆத்ம ஞானத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டு அறிவிழந்தவனாக இருக்கிறான். ஆதலால் அவன் ஒரு அசாதாரண சம்பவத்தை அற்புதம் என்று அழைக்கிறான். யோக சாஸ்திரத்தின் படி விஷயங்களை அறிந்து கொண்ட ஒரு யோகிக்கு அற்புதம் என்பது இல்லை. எவ்விதம் ஒரு நாட்டுப்புறத்தான் ஒரு ஆகாய விமானத்தையோ அல்லது ஒரு சினிமாவையோ முதல் முறை பார்த்தவுடன் ஆச்சரியம் அடைகிறானோ, அவ்விதம் ஒரு உலகப்பற்றுள்ள மனிதன் ஒரு அசாதாரண காட்சியை முதல் பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் திகைத்து விடுகிறான். ஒருவன் ஆத்ம வித்தையில் எவ்வளவு தேர்ச்சியடைந்திருக்கிறான் என அறிவதற்கு அவனிடத்தில் காணப்படும் சித்திகள் பிரமாணமாக. எவன் சித்திகளை சுயநலத்திற்காக உபயோகப்படுத்துகிறானோ அவன் ஒரு பெரிய உலகப்பற்றுள்ள மனிதனே. அவன் வெகு சீக்கிரம் கீழே விழுந்து விடுவான். இந்திரிய விஷயங்களுக்கு மேலே ஓர் உயர்ந்த நிலைமை இருக்கிறது என்பதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு ஆத்ம மார்க்கத்தில் சிரத்தையை உண்டாக்குவதற்காக சில சமயங்களில் ஒரு யோகியானவர் அவர்களுக்கு முன்பு ஒரு அற்புதத்தை காட்டலாம். யோகத்தில் திடமான விசுவாசத்தை உண்டாக்குவதற்காக சூடாலை என்னும் அரசி தன்னுடைய புருஷனாகிய சிகித்வஜன் முன்பு கும்ப முனிவரின் உருவத்தில் பூமிக்கு மேலே நின்றாள். ஒரு யோகி கல்கத்தா பல்கலைக்கழக மண்டபத்தில் நைட்ரிக் ஆசிட் என்னும் திரவத்தை குடிப்பது, ஆணிகளை விளங்குவது, கண்ணாடி துண்டிகளை மெல்லுவது முதலிய பல வித்தைகளை காட்டினார். என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாச போத்தர் அச்சமயத்தில் அவ்விடம் இருந்தார். ஜனங்கள் ஆச்சரியத்தினால் பிரமித்து விட்டார்கள். அவர் நைட்ரிக் ஆசிடை தேனை நக்குவது போல் நக்கினார். ஆனால் அவர் உண்மையில் ஒரு வியாபாரியே. அவர் ரூபாய்கள் கொடுக்கும் ஒவ்வொருவனுக்கும் இவ்வித வித்தைகளை காட்டினார். இவைகள் வியாபார தோரணையில் செய்யப்பட்டால் அவ்விடத்தில் யோகமோ அல்லது ஆத்ம வித்தையோ ஒரு அணுவேனும் காணப்படுமா? இதை பற்றி வாசகர்களையே தீர்மானிக்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம்.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம்.com.